மருத்துவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற விபரீத ஆசையில் சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போல் நடித்து செவிலியர்களிடம் நோயாளிகளின் விவரங்களை கேட்ட இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். சேலம் அரசு மருத்துவமனைக்கு இரண்டு இளைஞர்கள் டிப்டாப் உடையுடன் அங்கு வந்தனர். அங்குள்ள கண் அறுவை சிகிச்சை மையத்திற்கு சென்ற இருவரும் அங்கிருந்த செவிலியர்களிடம் நோயாளிகளுக்கான சிகிச்சை முறை மற்றும் மருந்து மாத்திரைகள் குறித்து கேட்டுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த செவிலியர்கள் அதுகுறித்து மருத்துவமனை தலைவர் வள்ளி சத்தியமூர்த்தியிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்ற அவர் இருவரும் மருத்துவர்கள் இல்லை என்பதை அறிந்து அவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதாகும் சல்மான், சேலம் தலவாய்ப்பட்டி அருகே சித்தர்கோவில் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான கார்த்திகேயன் ஆகிய இருவரும் 8 வகுப்பு வரை மட்டுமே படித்தது தெரியவந்தது. ஃபேஸ்புக் மூலம் நண்பர்களான இருவரும் மருத்துவர்களை போன்று பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அரசு மருத்துவர்களுக்கு நோயாளிகள் கொடுக்கும் மரியாதையை கண்டு அது தங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென்று எண்ணி அரசு மருத்துவமனைக்கு செல்ல திட்டமிட்டனர். இதற்காக ஆன்லைனில் ஸ்டெதஸ்கோப் வாங்கி கழுத்தில் அணிந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் போல நுழைந்தனர். அவர்களுக்கு நோயாளிகள் பலர் வழிவிட்டு வணக்கம் தெரிவித்துள்ளனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த இருவரும் டாக்டர்கள் என்ற நினைப்பிலேயே கண் அறுவை சிகிச்சை மையத்திற்கு சென்றுள்ளனர். பின்னர் அங்கு நோயாளிகளுக்கு வழங்கும் சிகிச்சை முறையை கேட்டுள்ளனர். அப்போது செவிலியருக்கு சந்தேகம் ஏற்பட்டு கேள்விகளை கேட்டபோது முறையாக பதிலளிக்காததால் சிக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனா்.